ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிகன் காஷியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க மீட் பண்ணதுல. நாம இன்னைக்கு பாக்குறது வந்து பிளாக் பாக்ஸ் அண்ட் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ஏரியாங்க. அந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல வந்து ரெண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் தான் அந்த ஒயிட் பாக்ஸ் அண்ட் பிளாக் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா ரியல் டைம்ல மனிதர்களுக்கு பயன்படுத்துற பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் சாஃப்ட்வேருங்க. அதாவது நான் வந்து ஒரு பில்லு போடுறேன், ஒருத்தங்க சாப்பிட்றாங்க, அதுக்கு நான் பில்லு போடுறேன் அப்படின்னா அந்த பில்லிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமா போடும் போது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க முடியும். கையில் எழுதி கொடுத்த பில்லுக்கு பதிலாக சாஃப்ட்வேர் மூலமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் சாஃப்ட்வேருடைய முதல் முதல்ல நடந்ததுங்க. இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒழுங்கா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வச்சுங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு வச்சுங்க. என்னெல்லாம் பக் இருக்கு, தேவையான ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டெஸ்ட் பண்ற ஸ்டெப்பை தான் வந்து டெஸ்ட் கேஸ்ன்னு சொன்னாங்க. அது மூலமா டெஸ்ட் பண்ணி நாம நினைச்ச மாதிரி நம்மளுடைய சாஃப்ட்வேர் வேலை செய்தா இல்லையா அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சரியா நடந்துச்சுன்னா வந்து அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை வந்து சரியா நடக்கலன்னா அந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உருவாக்குறாங்க. அதாவது என்னுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, நான் எதிர்பார்ப்பது நடப்பதை செக் செய்வது டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஒரு முக்கியமான பரிமாற்றம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேங்க. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் என்னோட சேனல் காஷிவ் இன்ஃபோடெக், அந்த சேனலுக்கு போங்க. ஸோ இது எல்லாமே என்னோட வீடியோஸுங்க, பாருங்க, அதை லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? தமிழ்லேயே நான் போட்டிருக்கேங்க. நீங்க என்ன கேட்கலாம், சார் என்ன கம்பெனி சார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாங்க. என்னுடைய கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஒரு ட்ரைனிங் பேஸ்ட் கம்பெனி அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஐடி ரிலேட்டட் கோர்ஸுங்க, கெரியர் கேப் இருக்கு, நான் ஐடில இருந்து ஐடிக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்க மக்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணாங்க. நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கோங்க. சரியா? நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேங்க. சரி, ஓகே. நாம இப்ப பாக்குறது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரு அதோடைய ஆட்ரிபியூட்ஸ், அதோட தன்மைகள் என்னெல்லாம் இருக்கணும். சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் ஒழுங்கா வேலை செய்யதான்னு டெஸ்ட் பண்ண ஆசைப்படுறேன் சார்னா அதோட தன்மைகள் எப்படி இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து ரிலையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ரிலையபிலிட்டினா என்ன சார்? நம்பிக்கை தகுந்த மாதிரி இருக்கணும் ஒரு சாஃப்ட்வேருங்க. ரெண்டாவது ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த அளவு வேணாலுமே எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கணும். மூணாவது போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுல மட்டும்தான் வேலை செய்யும் சார், இல்ல சார் இதுலயும் வேலை செய்யும் சார், அதுலயும் வேலை செய்யும் சார், போர்ட்டபிலிட்டின்னு வாங்க. ரீயூசபிலிட்டி, இந்த சாஃப்ட்வேரை வெவ்வேறு விதமா பயன்படுத்த முடியும். யூசபிலிட்டி, நாம தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்றது தாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரு சாஃப்ட்வேருக்கு இருக்கணும். அந்த சாஃப்ட்வேர்ல அது இருக்கா இல்லையான்ட்டு டெஸ்ட் பண்ணணுங்க. சோ என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் கேட்டீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ், ஜியூஐ, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், அந்த ஸ்க்ரீன்லாம் ஒழுங்கா இருக்கா, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுதா, டிசைன் நல்லா இருக்கா, எஃபிஷியண்டா இருக்கா, அந்த மாடியூல்லாம் ஒழுங்கா இருக்கா, கோடு ஒழுங்கா எழுதிருக்காங்களா, அந்த யூசருக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் தயாரிச்சிருக்காங்களா, செக்யூரிட்டி இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டெஸ்ட் பண்ற ஒருத்தரை தான் வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் எதுக்கு சார் நான் டெஸ்ட் பண்ணணும்? திரும்ப திரும்ப அதே கேள்விதான் வருதுங்க. எதுக்கு டெஸ்ட் பண்ணா வந்து செக்யூரிட்டி. சரி, ஒரு சாஃப்ட்வேர் இருக்குன்னா வந்து அதுக்கு செக்யூரிட்டி நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும், கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கணும் அந்த சாஃப்ட்வேருங்க, அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணுங்க. இவ்வளவும் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பெட்டரான சாஃப்ட்வேரா சொல்லப்படுதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து நாம பாக்குறது என்னன்னா வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க அந்த சாஃப்ட்வேருக்கு. ஒருத்தன் டெவலப் பண்றவன், இன்னொருத்தன் அதை டெஸ்ட் பண்றவன். ஓகே, டெவலப்பர் வந்து என்ன பண்ணுவானா வந்து அவன் வந்து சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டெவலப்பர் வந்து ஒரு டெலிவரி ஒரு சாஃப்ட்வேர் தயாரிப்பான். ஆனா வந்து இந்த டெஸ்டர் தான் வந்து என்ன பண்ணுவானா அதோட குவாலிட்டியே செக் பண்றவன். ஓகேவா? இவன் வந்து கோடை எழுதி டெஸ்டருக்கு அமிச்சுவான், ஏப்பா இது ஒழுங்கா வேலை செய்யலாம் பாருப்பான்னுவான். அந்த டெஸ்டர் தான் டெஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு ஃபீட்பேக்க தருவான். ஓகேவா? இதுதான் கான்செப்ட்ங்க. ஓகேவா? ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டா அந்த டெஸ்டிங் எதுக்கு பண்றோம்னா அந்த குவாலிட்டி கண்ட்ரோலா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க, எங்க குவாலிட்டி சூப்பர் சார் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டெஸ்டிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. ஒரு லாகின் பேஜ் இருக்குன்னா யூசர் நேம் கொடு, பாஸ்வேர்டு கொடு, சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுன்ற சினாரியோ. அதுக்கு பேர் தான் டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் கேஸ் அக்செப்ட் சரியா இருந்துச்சுன்னா சூப்பர், சரியா இல்லைன்னா அதை சரி பண்ணணும். அந்த ஃபீட்பேக்கை டெவலப்பருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர் வேலை செய்யும். ஓகேவா? சரி, ஓகே. சோ சாஃப்ட்வேர்ல வந்து முக்கியமா ரெண்டு வகையான டெஸ்டிங் இருக்குங்க. ஒன்னு வந்து யூசர் நேம் நாமளே கொடுத்து, பாஸ்வேர்ட் நாமளே கொடுத்து, பட்டனை நாமளே பிரஸ் பண்ணி இன்பாக்ஸ் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ற மேனுவல் டெஸ்டிங். மனிதன் அவன் டேட்டாக்களை கொடுத்து டெஸ்ட் செய்பவன் செய்வது அது மேனுவல் டெஸ்டிங்.
இதுவே ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கா இருந்தா ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட கோடிங் எழுதி வச்சிருவாங்க, செலினியம் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிட்ட சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுவோம்னா அதுவே அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கும் gmail.com, அதுவே யூசர் நேம் போட்டுரும், அதுவே பாஸ்வேர்ட போட்டுரும், அதுவே சப்மிட் பண்ண பிரஸ் பண்ணி இன்பாக்ஸ் வரதான் பார்க்கும், அது ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ மேனுவல் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னு ரெண்டு வகையான டெஸ்டிங் நம்ம பண்ண முடியும். மனிதனே பண்றதுங்க, மனிதன் சாஃப்ட்வேரை வைத்து செய்வது அப்படின்ற மாதிரி புரியும். சோ ஓகேவா, அப்ப வந்து இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அதுல இருந்து பக்ஸ் கண்டுபிடிப்பாங்க, எரர் எதெல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டரோட வேலைங்க. இந்த டெஸ்டிங்க பண்றதா இருந்தா ஒரு சைக்கிள் இருக்கு, லைஃப் சைக்கிளே இருக்குங்க, அது பேர் தான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த 7 ஸ்டெப்புங்க. இது மூலமா தான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை ரெக்குவயர்மெண்ட் கேதர் பண்ணி, டெஸ்ட் பிளான் பண்ணி, அதை டிசைன் பண்ணி, டெஸ்ட் கேஸ் ரெடி பண்ணி, அதை எக்ஸிக்யூட் பண்ணி, பக் எல்லாம் கண்டுபிடிச்சி, பக் ஃபிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறமா சாஃப்ட்வேரை கொடுப்பாங்க. இதுதான் அந்த 8 ஸ்டெப்புங்க. இதுதான் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நான் திரும்ப சொல்றேங்க, ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி, அதுக்கான ரூட் காஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி, அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ற ஒரு சிஸ்டம் தான் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த மேனுவல் டெஸ்டிங் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெண்டு வகையான டெஸ்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, மேனுவல் ஆட்டோமேஷன். அதில் அந்த மேனுவல் டெஸ்டிங்ல 3 வகை இருக்குங்க. ஒன்று என்னன்னா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. பிளாக் பாக்ஸ் தான் என்ன சார் அப்படின்னா வந்து பாருப்பா 2, 3 கொடுத்தா 5 வருதா பாரு சார், எப்படி சார் அது வருது, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, 2, 3 கூட 5 வருதா பாரு, அதுதான் பிளாக் பாக்ஸ். உள்ள இருக்கும் ஃபங்க்ஷனாலிட்டி பற்றி யோசிக்காதே, ஓகேவா, இது கொடுத்தா இது வருதான்னு மட்டும் செக் பண்ணி கொடு, அதான் பிளாக் பாக்ஸ்ங்க. அதுவே ஒயிட் பாக்ஸ்னா வந்து உள்ள என்ன வேலை செய்யுது, உள்ள என்ன கோடு எழுதியிருக்க சொல்லு அப்படின்னா அதையும் டெஸ்ட் பண்றவன், கோடு ஒழுங்கா இருக்கா இல்லையா, ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் டெஸ்ட் பண்ணா அது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். உள்ள இருக்கிற ஒவ்வொரு கான்செப்ட் கோடு எல்லாத்தையும் செக் பண்ண அது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க. காம்பினேஷன் ரெண்டுமே சேர்ந்த கலந்தது தான் கிரே பாக்ஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டுட்டோரியல்ல பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க, அவ்வளவு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் வெர்சஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னு. இதை டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த லிங்க் கொடுத்துருப்பேன், போய் பாருங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா, இதுதான் அந்த லிங்க்ங்க, இதுதான் அந்த லிங்க்ங்க. ஓகேவா, சரி ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் நம்ம வந்து லைக் நம்ம பிளாக் பாக்ஸ் வெர்சஸ் ஒயிட் பாக்ஸ் என்ற கான்செப்டில் போகலாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெகுலராக உங்களுக்கு அதான் வீடியோஸ் டெக்னிக்கலாக நிறைய வீடியோஸ் நான் போட்டுக்கிட்டே இருப்பேங்க, அதெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கணும்னா என்னோட மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், சென்னையில் மதுரவாயில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க, வாங்க ஒரு சாக்லேட் வாங்க சாப்பிட்டு பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னு கேளுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கேன். சரி வாங்க கதைகளை போகலாங்க. நீங்கள் என்ன திட்டத்தில் ஞாபகம் இருக்குங்க, பிளாக் பாக்ஸ் வெர்சஸ் ஒயிட் பாக்ஸ் என்ன ஏன் சொல்ல வர அப்படின்னு கேட்குறீங்க. பிளாக் பாக்ஸ்னால் வந்து 0 knowledgeங்க, உள்ளே இருக்கிறது என்னெல்லாம் தெரிய தேவை. ஒரு யூசராக யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தா இன்பாக்ஸ் வருதா, ஆ வந்துச்சுப்பா, ஏப்பா அது எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னா ஒரு டெவலப்பரா நினைச்சு டெஸ்ட் பண்றது தான் ஒயிட் பாக்ஸ்ங்க. ஃபுல் நாலேஜ் இருக்கணுங்க, அப்பதான் இந்த ஒயிட் பாக்ஸ் பண்ண முடியும். 0 ஓரளவு நாலேஜ் தான் போதும் பிளாக் பாக்ஸ்ங்க. ஓரளவு ரெண்டு காம்பினேஷன் நாலேஜ் இருந்துச்சுன்னா யூசராகவும் இன்டர்னலும் டெஸ்ட் பண்றது தான் அந்த கிரே பாக்ஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த டெஸ்டிங்கான வகைகள். இப்போ டிஃபரன்ஸ் பார்க்கலாங்க. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்ன சார்னா 26 கொடு, இன் 2 கொடு, 10 கொடு, 260 வருதான்னு பாரு, 260 வருதா ஓகே அப்படின்னா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா அந்த கோடிங் எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு நாம டெஸ்ட் பண்ணணும். கோடிங்லாம் ஒழுங்காக இருக்கா, பக்காவாக எழுதியிருக்கியா, சூப்பர். இப்போ வந்து நாம் அதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ ஃபங்க்ஷனாலிட்டியை பார்க்குறோங்க, நம்ம 26 கொடுக்குறேன், ஸ்டார் கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், 260 வருதா வருது. ஸோ ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் செக் பண்ணால் அது பிளாக் பாக்ஸுங்க, கோடிங்கை பார்த்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி செக் பண்ணால் அவன் தான் அந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப இன்டெப்த்தா போய் டெஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஓரளவு இருந்தா போதும், இன்டர்னல் என்ன வேலை செய்யணும் தெரிய தேவையில்ல, ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தெரிஞ்சா போதும், இவர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்க வித்தியாசங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்சிட்டினா
இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸிட்டி ரொம்ப கம்மிங்க. இது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைம் கன்சூமிங் ஆல்சோ. ஓகேவா, இது அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கிடையாது, டைம் கன்சூமிங் ஆகாது. ஏன்னா ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுறான். ஸோ ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து யார் இதில் பண்ண முடியும்னா, இது வந்து யார் வேணால் பண்ணலாம். இது வந்து டிப்பிக்கலான சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்டர்னல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்வாங்க, ஓப்பன் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இன்டர்னலாக கான்செப்ட் கோடிங் எல்லாம் தெரிஞ்சுனா தான் பண்ண முடியுங்க. இது எக்ஸ்டர்னல் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்வாங்க, இதில் க்ளோஸ் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதுதான் அந்த வித்தியாசங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து பண்ணுவாங்கன்னா, எந்த டாக்குமெண்ட் வச்சு பண்ணுவாங்கன்னா, இது ரெக்கமெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், கிளைண்ட் இதுதான் கொடுத்துருக்கான், அது வேலை செய்தான்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். இவன் வந்து டிசைன் டாக்குமெண்ட் டீட்டெயிலாக அந்த கோடிங்கு, டேட்டா பேஸு, டேபிள் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இதில் அல்காரிதம் பேஸ்ட் டெஸ்டிங் பண்ண முடியாது. இது அல்காரிதம் பேஸ்ட் டெஸ்டிங், ஒவ்வொரு அல்காரிதமும் வேலை செய்தாலும் டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இது ரொம்ப இன்டெப்தான டெஸ்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்னா, இதுக்கு இதில் சப் கேட்டகரிஸ் நிறையா இருக்குங்க. பாத் டெஸ்டிங்கு, லூப் டெஸ்டிங்கு, கண்டிஷன் டெஸ்டிங் பிடிக்கும். இங்கே ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் ரெண்டு வகையான டெஸ்டிங் தான் இருக்குங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு இப்போ ஓரளவு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் காஷிவோட சேனலில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நிறைய நிறைய லேர்ன் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட்லாம் கேட்கலாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக ஆர்டிக்கல் வந்து இந்த லிங்க்ல எழுதியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிங்க, ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எங்கிட்ட படிக்கணும்னா எங்கிட்ட படிக்கலாம். எல்லா கோர்ஸஸும் நான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐடியில் போகணும்னு நினச்சா கண்டிப்பாக என்னை வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க்கை தமிழ் திசை வெங்கட் சாமி, விக்கெட் கேன் காஷன் போட்டுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே என்னோடய சோஷியல் நெட்ஒர்க் சேனல்ஸுங்க, ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த ஒரு இதாக கேளுங்க, நான் பண்ண தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.